ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டுக்கு இன்னையிலேருந்து அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கான பப்ளிக் பேப்பர்னுடைய வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னையிலேருந்து சிஇஎஸ்ஓ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கி கவர்மெண்ட்டோடது நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸில் நம்ம வந்து கிரேஸ் மார்க் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா அப்படின்றத இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th இங்கிலீஷு ரொம்ப ஒரு கஷ்டமான கொஷின் பேப்பர் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம் இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 7th கொஷின் இந்த காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருந்தாங்கல்ல, இந்த காம்பவுண்ட் வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன்ஸ் கேன் பி அவார்டட் மார்க்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த 7th கொஷின் வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து நமக்கு ஈக்குவலாக ஒரே மாதிரி வர்றது மாதிரி தான் இருக்குது, ஆன்சர் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக கொஷின் தான் தப்பாக கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் கீ வீடியோ போடும்போதே சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 7th கொஷினுக்கு ஆல் ஆப்ஷன்ஸ் கேன் பி அவார்டட் 1 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 1 மார்க் வந்து நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தாவே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ மற்ற 1 மார்க் உடைய ஆன்சர்ஸும் பார்த்துக்கிங்க, ஏன்னா இதை நமக்கு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேல்யூஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ மற்ற எல்லாத்துக்குமே கரெக்டான ஆன்சர் வந்து இதுதான் நமக்கு. தென் அப்ரிசியேஷன் கொஷின்ஸு, இந்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸ்க்கும் கரெக்டான ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஓகே, தென் 2 மார்க் கொஷின்ஸ், இந்த 2 மார்க் கிராமர் பார்த்தீங்களா, 2 மார்க் கிராமரில் வந்து நமக்கு ஒரு சிலருக்கு டவுட் இருந்தது என்னென்ன ஆன்சர் எதை கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிராமர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் வரும் அப்படின்றது கிடையாது, 2-3 ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதை கரெக்டாக பார்த்துக்கிறங்க. அண்ட் அடுத்தது வந்து இஆர்சி, இஆர்சிக்கு வந்து நமக்கு போயம்க்கு நேம் ஆஃப் த போயம்க்கு 1 மார்க்கு, நேம் ஆஃப் த போயட்க்கு 1 மார்க்கு, அண்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு. நம்ம சொன்ன மாதிரி தான் ஆன்சர் அலாட்மெண்ட் மார்க் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இது வந்து கொஸ்டின் ஆன்சர். அப்புறம் இந்த ஜென்ரல் டாபிக்ஸு, எனி சூட்டபிள் ஸ்லோகன் அந்த இருந்தாவே 3 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ரிகாஷன்ஸும் அதே மாதிரி தான், இந்த ப்ராவப்கான கரெக்டான மீனிங், தென் இன்ஃபரன்ஸ் எழுதுறது. சில கொஷின் பேப்பரில் மிஸ்டேக் இருந்து பார்த்துருப்பீங்க, இங்கே ஆன்சர்க்கிலே மிஸ்டேக்காக தான் இருக்குது. இது ஆக்சுவலாக இது எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னா, 3 மீனிங்ஃபுல் சென்டென்சஸ்க்கு 3 மார்க், 3 சென்டென்சஸ் வித் ஃபியூ மிஸ்டேக்ஸ்க்கு 2 மார்க், 3 சென்டென்சஸ் வித் மெனி மிஸ்டேக்ஸ்க்கு 1 மார்க் அப்படி கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 3 மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் இருந்தால் 1 மார்க்கா, ஃபியூ மிஸ்டேக் இருந்தால் 1 மார்க்கா, மெனி மிஸ்டேக் இருந்தாலும் 1 மார்க்கா, கேணத்தனமாக கொடுத்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல. தென் பேராகிராஃப்கான மார்க் அலாட்மெண்ட்டு, ஸோ பார்த்துக்கோங்க லெட்டர் ரைட்டிங்க்கு எப்படி மார்க் வந்து நமக்கு அலாட் பண்ணியிருக்காங்கன்னு. அண்ட் இந்த எரர் ஸ்பாட்டில் நம்ம இந்த கொஷின் சொல்லியிருந்தோம், இந்த கேப்டன் அஸ் வெல் அஸ் ஹிஸ் சோல்ஜர்ஸ் வாஸ் ரெடின்றது மட்டும் தான் நம்ம ஆன்சர் கீழே கொடுத்துருந்தோம். பட் இங்கே 2 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, ஒன்று இந்த வேற வாஸ்ன்னு மாற்ற சொல்லியிருக்காங்க, இன்னொன்று இந்த இடத்துல இந்த அஸ் வெல் அஸ் எடுத்துகிட்டு அண்டு போட்டாலும் நமக்கு 1 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ மற்றபடி நமக்கு வேறு எந்த விதமான இதுவும் இதில் கொடுக்கலை. ஸோ தட்ஸ் இட். 12th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரேஸ் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன அந்த 1 மார்க், அந்த 1 மார்க் கொஷினுக்கு மட்டும் ஒரு கிரேஸ் மார்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.